ஹலோ குட்டீஸ், அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை. ஒரு முறை ஒரு துறவி என்ன பண்ணுறாரு, நிறைய பேருக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொல்கிற அந்த இனிமையான சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்கறதுக்கே அங்கே ஏராளமான மக்கள் கூடியிருந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு இளைஞன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த துறவியை தாக்கியிருக்கான். இந்த துறவி மேலே கல் பட்டதும் அந்த துறவி துடிச்சு போயிடுறாரு. அப்போது அங்கே இருந்த அந்த துறவியோட சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லை யார் நம்ம குரு மேலே விசுனது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாலா பக்கமும் தொலாவி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இளைஞனை பிடிச்சி அந்த துறவிகிட்டையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ அந்த சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, குருவே, உங்களை காயப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த இளைஞன் தான், இவனுக்கு நீங்க ஒரு நல்ல தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போங்க அந்த குரு என்ன சொல்றாரு, அந்த துறவி என்ன சொல்றாரு, இந்த மரத்துல பழுத்த ஒரு நல்ல பழுத்த பழத்தை எடுத்து அந்த பையன் கையில கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, எதுக்காக குரு இப்படி சொல்றாரு, அந்த இளைஞன் குருவை காயப்படுத்தியிருக்கான், ஆனா அவரு அவனுக்கு பழத்தை கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதனால குருவே இப்ப நீங்க இவனுக்கு பழத்தை கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த குரு சொல்றாரு, இந்த இளைஞன் ஒருவேளை இந்த மரத்து மேல கல்லை எரிஞ்சிருந்தான் அப்படின்னா இந்த மரம் அவனுக்கு ஒரு பழுத்த பழத்தை தந்திருக்கும். அஞ்சறிவு படைச்ச மரமே அவனுக்கு ஒரு பொருளை திரும்ப தரும்போது ஆறறிவு படைச்ச நாம அப்படி இல்லாம இருந்தா அது தப்பு தானே. இப்போதைக்கு இவனுக்கு என்னால இனிமையான இந்த பழத்தை தான் கொடுக்க முடியும். இவன் தொடர்ந்து இங்க வந்தா அப்படின்னா இவனுக்கு என்னோட இனிமையான சொற்களால இன்பத்தை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கையில அந்த ஒரு பழத்தை கொடுத்துறாரு அந்த குரு. அந்த பையனும் அது வரைக்கும் அந்த குரு அந்த துறவியோட அந்த உபதேசத்தை கேட்டதே இல்லையா, இப்ப அவரு அவனுக்காக பறிஞ்சு பேசி பேசினதுலயே அவரோட வார்த்தைகள்ல இருக்கிற இனிமையையும் இன்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போ அவர் உபதேசம் பண்ணினாலும் சரி உடனடியா இந்த இளைஞன் வந்து அந்த உபதேசத்துல கலந்துக்குவானா. இந்த கதைக்கான குறள், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொளோ வன் சொல் வழங்குவது. இந்த குறளுடைய விளக்கம் என்னன்னா, இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க எதற்காக கடுஞ்சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.